ஹாய் எவ்ரிபடி, இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருடைய ஜெயிலர் படம் இன்னொரு ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள பொறுத்த முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய ஜெயிலர் படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் காவாலா இன்னைக்கு தெறி மாசா தெறிக்கி விட்டுருக்கு. உலகம் முழுவதும் ஒரு ஆட்டை ஆட்டிகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த வைப்பில் இன்னமும் மீறவே இல்லை, இன்னமும் ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது. எந்த நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்டாகிராமில் புதிய ரெக்கார்டை கிரியேட் பண்ணியிருக்கு. இதை பாருங்க, இதை நினச்சிருக்கேன். இந்தியாஸ் ஃபஸ்ட்டு சாங் ரீல் 10 மில்லியன் வியூஸ் அப்படின்னு போட்டு தெறிக்கி விட்டுருக்காங்க காவாலா. இதுதான் தலைவருடைய அந்த ஸ்டைல். தலைவர் எப்போதுமே அவர் தான் முன்னாடி அந்த ட்ரெண்டிங் செட் பண்ணுவார். எந்த வசூல் சாதனையாக இருக்கட்டும், ட்ரெண்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே ட்ரெண்டிங்னு சொன்னாக்க கபாலி அவர் தான் செட் பண்ணார். வசூலில் சொல்லவே தேவையில்லை, அவர் தான் இன்றைக்கி வரைக்கும் வசூல் சக்கரவர்த்தி அப்படின்றத உலக அறியும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் தன்னுடைய கொடியை நாட்டியிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். நீங்கள் வசூலில் வேணால் கிங்காக இருக்கலாம், நாங்கள் வட சுடத்தில் கிங்கு அப்படின்னு இருந்தவங்க, சமூக வலைதளங்களில் நாங்கள் தான் கிங்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு நினப்பு தான் அது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பு விழுந்திருக்கு அப்படின்னு தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய ஜெயிலர் படம் 10.8 மில்லியனை கடந்து போயிட்டுருக்கு. இங்கே டூப்ளிகேட் ஸ்டார் நம்ம விஜய் அண்ணாவோட லியோ, அதாவது நான் ரெடி தா வர வா அப்படின்னு ஒரு பாட்டு வந்ததில்ல, 200K மட்டும்தான் அவ்வளோ வியூஸ் தான் போயிருக்கு, அவ்வளோதாங்க. 10 மில்லியன் எங்கே, 200 இதுதான் உங்களுடைய கெப்பாசிட்டி. இதுக்கு மேலே தலைவர்கிட்ட மோதணும்னு நினைக்காதீங்க, அவர் வேற ரகங்க. அவருக்கு வந்து யாரையும் போட்டியாளராக அவர் நினைக்கவே இல்லை. நீங்கள் அப்படி நினச்சிக்கிட்டு தேவையில்லாமல் தலைவரை பற்றி தப்பு தப்பாக ஏதோ ட்ரெண்ட் பண்ணிட்டு என்னென்னமோ பண்ணிவிட்டு அந்த பாட்டு சரியில்லை அது சரியில்லை அப்படி இப்படின்னு இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு? நீங்கள் எவ்வளோ தான் எங்கள் தலைவர் பற்றி பேச பேச இப்போ வட சுடுற வாய்ப்பும் இல்லாத போச்சா? இப்போ அதுக்கும் ஆப்பு வச்சுட்டாங்க நம்ம தலைவரின் சொந்தங்கள். இனிமேல் நீங்கள் எங்கே போய் என்ன பண்ணுவீங்களோ பாவம். சரி ஓகே நண்பர்களே, நீங்கள் சொல்லுங்கள் தலைவருடைய இந்த காவாலா பாடல் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.